அன்னைக்கு ஒரு நாள் தலைவரை வெளியே கூட்டிட்டு போனா அவர் எதையோ பார்த்து கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. என்னடா பார்த்தா ஒரே புகையா கிளம்புதே, என்னடா அது புகையா கிளம்புதுன்னு பார்த்தாமா, அதுதான் நைட்ரஜன் பிஸ்கெட் வாங்கி கொடுங்க அப்படின்னு ஒரே அடம். என்னடா உன வெளியே கூட்டிட்டு வந்தாலும் ஏதாவது ஒண்ணு பண்ணுவாடா நீ அப்படின்னு சொன்னா, ஆமா என்னமா பிஸ்கெட் தானமா வாங்கி கேட்டேன், பிஸ்கெட் சாப்பிட நல்லது தானமா அப்படின்னு சொன்னா, பிஸ்கெட் சாப்பிட நல்லதா இந்த எல்லாம் வாங்கி சாப்பிட நல்லதானு கேட்டாமா, எல்லாரும் வாங்கி சாப்பிடறாங்க எனக்கு வாங்கி கொடுங்கமா அப்படின்னு சொன்னா, சரி வாடா பயபுல ஆசைப்பட்டுட்டானு குடுக்குன்னு கூட்டு போய் பிஸ்கெட் வாங்கி கொடுத்தான்னு பார்த்து எவ்வளவுன்னு கேட்டா 50 ரூபான்னு, ரெண்டு பிஸ்கெட் 50 ரூபாவா, சரி ஓகே ஏதோ ஸ்பெஷலான பிஸ்கெட்டா இருக்கும் நினைச்சு வாங்கி கொடுத்துடலாம்னு பார்த்தா, அவரும் கடகடன் ரெண்டு பிஸ்கெட் எடுத்துட்டு சாம்ராணி பக்கம் போற மாதிரி போட்டு கொடுத்தாரு. எல்லா பிஸ்கெட்னு பார்த்தாரு, பார்த்தா ரெண்டு ஐடென்டிட்டி பிஸ்கெட், அட போவீங்களா இந்த பிஸ்கெட்டா 2 50 ரூபா, சரி என்ன பண்ற பயபுல ஆசைப்பட்டானு வாங்கி கொடுத்தா எத்து லபக்குன்னு வாயில போட்டாரு. அவர் வாய் மூக்குன்னு மாறி மாறில போக வருது, நான் எடுத்து போட்டு பார்த்தா நம்ம வாயில மட்டும் தான் போக வருது, மூக்குல சளி தானே வருது. சரி சரி நீங்களும் இதே மாதிரி பிஸ்கெட் சாப்பிட்டு வாயில மூக்குலன்னு மாறி மாறி போக விட்டுருக்கீங்களா, மறுபடியும் நாள் தௌஃபிக் ஏதாவது ஸ்பெஷலா காட்டலாம் நம்ம எக்ஸிபிஷன் கூட்டிட்டு போனா, அவர் நம்மளை வச்சுட்டு நமக்கு ஏதாவது ஸ்பெஷலா காட்ட போறாராம்ல, போய் பார்த்தா ஏகப்பட்ட ஒரிஜினல் கண்ணு, இதுல வேற தலைவர் என்கிட்ட கேக்குறாரு, மாமா இதுல எதுமா கலாஷ்னிக் அவனு எனக்கு என்ன தெரியும், அப்ப வாங்க அங்க ஒரு போலீஸ்கார் இருக்காரு போய் கேக்கலாமான்னு சொல்லி வலிச்சுட்டு போயிட்டான். தலைவர் போலீஸ்கார் போலீஸ்கார் இதுல எது கேஜிஎஃப்ல யூஸ் பண்ண கலாஷ்னிக் கண்ணுன்னு கேக்குறாரு. அதுவாப்பா அது அந்த லெப்ட்ல இருக்கு பாருப்பா ஏகே பாட்டி சொல்றா, அதாப்பா அந்த கலாஷ்னிக் கண்ணுன்னு சொல்றாரு. ஆஹா அதுவா, ஆமா ஆமா ஆமாமா அதுவே தாமா இதுன்னு பாக்குறதுக்குள்ள அம்மா அப்ப அந்த பெரிய என்னது பெரியம்மா பைபிள் ரொம்ப டார்ச்சர் பண்றானே, டேய் டேய் அங்க இருக்கு பாத்தியா ஏகே பாட்டி சொல்றா அதுதானே கலாஷ்னிக்கா, ஃபர்ஸ்ட் நீ அத பாரு, அது கிட்டத்தட்ட 300 மீட்டர் வரைக்கும் சுட முடியும், அதனால தான் நம்ம கேஜிஎஃப் ராக்கி பை அந்த கண்ணை தூக்கிட்டு வந்து ஆப்போசிட்ல இருக்க வில்லன்லாம் பயந்து மிரண்டுட்டாங்க, ஏன்னா அவங்க கையில இருந்தது ஷார்ட் கன், அதை வச்சு பக்கத்துல இருக்கவங்க மட்டும் தான் சுட முடியும். நம்ம இந்தியன் மிலிட்டரியில கூட AK-47 தான் அதிகமா யூஸ் பண்றாங்களாம்ல. சரி ஓகே ஓகே இங்க இருக்க ஏகப்பட்ட கன்ல எனக்கு இந்த கன்ல தான் பிடிச்சிருக்கு, ஏன்னா இதுதான் நல்லா கியூட்டா எல்லாம் பாக்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இங்க இருக்க கன்ல எந்த கன் பிடிச்சிருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க, மறுபடியும் நியூ வீடியோல பார்க்கலாம். பை பை ஹபீபி, வை கோயிங் டு துபாய், கம் டு சென்னை. ஆஹா நம்ம வேர்ல்ட்லயே ரொம்ப பெரிய பில்டிங் ஆன புர்ஜ் கலிஃபாவை நம்ம சென்னையில ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இவ்வளவு பிரம்மாண்டமான புர்ஜ் கலிஃபாவை துபாயில கட்டி கிட்டத்தட்ட 5-6 வருஷம் கிட்ட ஆச்சாமே, அது மட்டும் இல்லாம 2009 தான் இதை கட்டியே முடிச்சிருக்காங்களா, இது கட்டி முடிச்சு ஒரு 10-12 வருஷம் ஆன பிறகு இந்த புர்ஜ் கலிஃபா பக்கத்துல எந்த ஒரு பில்டிங் ஆலையும் நெருங்க கூட முடியல. புர்ஜ் கலிஃபாவை கட்டி முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 12,000 பேருக்கு மேல ஒர்க் பண்ணிருக்காங்களாம். அது மட்டும் இல்லாம இந்த புர்ஜ் கலிஃபா கட்டுறதுக்கு யூஸ் பண்ண காங்கிரீட்ஸ் மட்டும் வெயிட் பார்த்தோம்னா 1,00,000 யானையை சேர்த்தா நடக்கும் சரி ஓகே நம்ம பாப்போம்னு சொல்லி பார்த்தா அங்க இந்த விலங்கு இருந்ததுங்க, அதங்க நம்ம பழைய காலத்துல எல்லாம் பாப்போம் யூஆர்ன்ற அரெஸ்ட் பண்ணி தப்பு பண்ணுவாங்களா அரெஸ்ட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த ஐட்டம் நம்ம போய் யாராவது அரெஸ்ட் பண்ணணும்னு ஆசைதான், பட் நம்ம யார் அரெஸ்ட் பண்றது, நம்ம நம்மளையும் அரெஸ்ட் பண்ணிக்கலாம் சொல்லி நான் அரெஸ்ட் பண்ணிட்டேங்க. சரி என்ன பண்றது, பழைய படத்தெல்லாம் பார்த்து 90s kids மனசு கெட்டு போயிருக்காங்க தெரியுமா, அந்த அந்த காலத்துல எல்லாம் ஜெயில இருந்து ஆயில் கறி தப்பிச்சு போயிட்டாங்கன்னா ஈஸியா கண்டுபிடிக்க முடியாது, அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஜெயில ஆயில் கறி நுழையும் போதே அவங்க நெஞ்சிலேயே இந்த நம்பர்ஸ் பாத்தீங்களா 078 அதெல்லாம் பச்சை பச்சைக்குன்னு இரும்பு நல்லா சூடு பண்ணி நெஞ்சிலே குத்தி விட்டுருவாங்களா. நம்ம வடிவேல் படத்துல எல்லாம் பாத்துருப்போம் இல்லையா, நம்பர் சட்டையிலே பிரிண்ட் பண்ணிருக்கோம், இப்போ வந்து சட்டையில பிரிண்ட் பண்ணிருக்க மாட்டாங்க, இவங்க வந்து இவங்களே அந்த நல்லா சூடு பண்ணி நல்லா கச்சக்கு பச்சைக்கு நெஞ்சிலே போச்சு விட்டுருவாங்களா, அப்ப தலைவர் எங்க எஸ்கேப் பண்ணாலும் புஷ்ட்டு வந்து மறுபடியும் ஜெயிலே போட்டுருவாங்களா. பட் நாள் போக போக தவறு அப்படின்னு மனித உரிமையிலிருந்து சொல்லிட்டாங்க, சோ அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அம்மா ஒரு 2 ரூபீஸ் தாங்கம்மா. எதுக்கு இப்ப உனக்கு 2 ரூபீஸ்? ஐஸ் வாங்குறதுக்குமா. 2 ரூபாய்க்கு யாரா குடுக்குறா உனக்கு ஐஸ்கிரீம்? நீங்க குடுக்குமா நான் வாங்கிட்டு வரேன். இந்த 5 ரூபாய் எப்படி வாங்கிட்டு வரேன்னு பாப்போம். 5 நிமிஷத்துல பறந்து வந்துடுறேன். வாங்கிட்டோம்ல, அம்மாக்கு குடுக்கவே குடுக்க கூடாது, ரெண்டுமே நமக்கு அம்மா இங்க பாத்தீங்களா ஐஸ். டேய் 2 ஐஸா? டேய் அம்மா கொண்டு குடுறா. அட தர மாட்டேன். ஏய் ப்ளீஸ்டா ப்ளீஸா 2 வச்சிருக்கல தாடா. ஐயோ சரி இந்தாங்க புடிங்க. கேட்டதும் குடுத்துட்ட நல்ல பிள்ளை. ஏய் நல்லா இருக்குடா ஐஸ். ஏய் 2 ரூபீஸ்க்கு சூப்பரா இருக்குடா ஐஸ். நான்லாம் சின்ன பொண்ணா இருக்கும்போது 1 ரூபி தான் ஐஸ். என்னது 1 ரூபியா? ஆமா ஆமா, ஆனா அது குச்சி ஐஸ் தான், ஒரு தாத்தா நம்ம வீட்டு பக்கத்துல வித்துட்டு வருவாரு. இது வந்து கவர் ஐஸ், நம்ம கடையில போய் வாங்கணும். சரி வேணா வேணா சொல்லிட்டு இந்த ஸ்பீட்ல சாப்பிடுறீங்க. சாப்பிடும் போது கண்ணு வைக்கிறீங்க அம்மா மேல, அவ்வளவுதான் உங்ககிட்ட திட்டும் வாங்கிட்டு ஐஸ் உன்னால தான் குடுக்கணும். இன்னைக்கு
அடே அடே போதும் போதும், மூஞ்சி ஓவர் பிரகாசமால இருக்கு அப்படின்னு புடிச்சு வலிச்சிட்டு போனா அங்க போனது மேடம் டிக்கெட் எடுத்துட்டு போங்கன்னு சொன்னாங்க. ஓகே டிக்கெட் எடுத்தாச்சு, சின்ன பசங்க 10 ரூபீஸ், பெரியவங்களுக்கு 20 ரூபீஸ். ஓகே டிக்கெட் எடுத்து முடிச்சு நாங்க லிப்டா புடிச்சு ஜொயின்னு மேல போனா லிப்ட்ல இருந்து பாதியில இறக்கி விட்டாங்க. என்ன சார் பாதியில இறக்கி விட்டுன்னு கேட்டீங்க? மேடம் பாதியில இது 9th floor, நீங்க 10th floorக்கு மேல போனா நீங்க ஸ்டெப்ஸ்ல தான் போனன்னு சொல்லிட்டாங்க. ஒரு வழியா மேல போய் பார்த்தா வாவ் செம வியூங்க, செமையா இருந்தது. தோஃபிக்கு ரொம்ப என்ஜாய் பண்ண, அங்க வேற எழுதி வச்சிருக்க இதெல்லாம் பாத்துட்டு என்னமா இது ஒரே கலை நயமா செதுக்கி வச்சிருக்காங்களேன்னு ஏகப்பட்ட ஃபன். வீடியோ ஃபுல்லா பாக்கிறது கமெண்ட் பாக்ஸ்ல லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி ஃபுல் வீடியோ பாருங்க. பிடிச்சா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.